எங்க பள்ளியில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எதற்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்ணிருக்காங்க, என் அனுப்பி விட்டுருக்காங்க, ரொம்ப சேட்டை பண்றான், அடிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப நான் கையை நீட்டுன்றான், என்ன பண்றான், கையை நீட்ட பண்ணிடுறான், நீ கையை நீட்டுற அப்படின்ற, நான் பின்னால்தான் அடிப்பேன், அடிக்கிறதுக்கு என்ன பண்றேன், பின்னால திரும்புறேன், அவன் கால் சட்டையில் அவ்வளவு கிழிசலுங்க, இதே கால்வெல் ஸ்கூல்ல ஒரு 10 திருப்ப கிழிச்சு கிழிச்சு தச்சிருப்பாங்க. அப்ப நான் அவன் கேக்குறேன், ஏன்டா இவ்வளவு கிழிச்சு வச்சிருக்கிற, புது ட்ரெஸ் இருக்க வேண்டிய தானே, அம்மா அப்பா இருக்காங்களா, இல்ல சார் அம்மா அப்பா இல்ல சார், யார் இருக்கா, எங்க பாட்டி தான் சார் இருக்காங்க, அவங்க உப்பளத்துல வேலை செய்யறாங்க, எப்பமாவது போவாங்க சார், கிடைச்சா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் நாங்க, பிறகு எப்படி சார் அடிக்கிறது, ஏலா படிக்கிற பையன், சத்தியமா சொல்றாங்க, ஏன்ட்ட வரவெல்லாம் அடி வாங்கிட்டு அழுதுட்டு தான் போவான், என்ன அளவு வச்சுட்டான், எத்தனை ட்ரெஸ்ஸுங்க இருக்கு நமக்கு, ஒரு கிழிஞ்சல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது எனக்கு இருக்க ஆரம்பிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கடந்த 2 நாளுக்கு நாள் நடந்த சம்பவம், லாஸ்ட் நாள் வந்து பசங்க ஜிகினாலாம் அடிப்பாங்க தெரியும் டீச்சர்ஸ்க்கு, போய் செக் பண்றோம், ஏழாப்பு படிக்கிற ஒரு பொண்ணு செல்போன் வச்சிருக்குது, உடஞ்சி நொறுங்கி போயிருக்குது, உடஞ்சி நொறுங்கி போயிருக்குது, அதை புடுங்கன்னு அந்த பொண்ணு கதறி அழுது, சார் எனக்கு அந்த செல்போனை மட்டும் கொடுத்துங்க சார், என்னது எடுத்துட்டாதீங்க சார் அப்படிங்க, செல்போன் அளவுடைய கிடையாது, ஏழா பொண்ணு வச்சிருக்கா, எதுக்கு மாண்டேன் சார், எங்க அப்பா ஞாபகமா நான் வச்சிருக்கேன் அப்படின்றா, எதுக்குமா உங்க அப்பா ஞாபகம் வச்சு மாறு, எங்க அப்பா 1 மாசம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அதனால வச்சிருக்கேன், சரி அம்மா எங்க, எங்க அம்மா வந்து நான் 1வது படிக்கும் போது இன்னொரு அப்பாவை தேடி போயிட்டாங்க, எங்க அக்காவும் எங்க தம்பியும் போயிட்டாங்க, அந்த நேரத்துல நான் எங்க அப்பா தான் வேணும்ட்டு வந்துட்டேன், அதனால இப்பவும் போனா எங்க அம்மா சேர்க்க மாட்டேன்றாங்க, எங்க அப்பா புதுசா ஒரு அம்மாவை தேடி போயிட்டாங்க சார், இப்போ உனக்கு யார் இருக்கா, எங்க பாட்டி உடம்பு சார் இல்லாம ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நான் மட்டும்தான் சார் இருக்கேன், முத்தியாபுரத்துல இருக்கேன் சார், உன் வீடு எங்க இருக்கு, ஒரு சார் எனக்கு சொன்னார் மறந்துட்டேன், உன் வீடு எங்க இருக்கு, ஊர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, வீடு எப்படி இருக்கு, இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும் சார், கரண்ட் கிடையாது சார், கதவு எப்படிமா இருக்குன்னு கேட்டேன், ஏன்னா தர்மபுரியில் எப்படிதான், அம்மா கூட படுத்துக்கணும், 3 வயசு பிள்ளை தூக்கி கொண்டு போய் சதரிச்சிட்டான், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இருக்கா, என் பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருந்தா எப்படி இருக்கா, எனக்கு அழுக வந்துட்டு, அவனை கேட்கறேன்னா எப்படிமா தூங்குற, சார் பயமா தான் சார் இருக்கும், நைட்டு தூங்கவே மாட்டேன், அப்ப எப்ப சாப்பிடுவேன் சார், நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் சார், காலையில சாப்பிட மாட்டேன் சார், சத்துணவு கிடைச்சா மட்டும் தான் சாப்பிடுவோம், சண்டே என்ன பண்ணுவேன், அப்படியே சுருண்டு படுத்துக்க வேண்டாம், நான் அழுதுட்டேன், இந்த மாதிரி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, தயவு செய்து அவர்கள்